ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலகவி சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு இந்த ஸ்நாக்ஸுக்கு நமக்கு ஆயிலே தேவையில்லை. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேனில் நான் ஒரு கப் தண்ணி விட்ட
இப்போ இத நான் ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன். ஒரு 2 நிமிடம் ஆறட்டும். இப்போ இந்த ஆறன மேகில மேகி மசாலா பாக்கெட்ல இருக்கறனால நான் அந்த மசாலாவை இன்னைக்கு நான் சேர்த்துக்கறேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கறேன். ஒரு 2 பீன்ஸ் கட் பண்ணிட்டேன். ஒரு சின்னதா வெங்காயம் பொடிசா கட் பண்ணிருக்கேன். கேரட் ஒரு பாதி கேரட். இதோட ஒரு 1/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா mix பண்ணிக்கிறேன். கையால mix பண்ணிக்கிறேன். மேகி அதனால தான் நான் கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இல்லனா நீட் நீட்டா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இத நீங்க எடுத்து உருட்டி பாத்தீங்கனா உருட்டறப்ப தான் வருதான்னு பார்த்துக்கணும். அடுத்து ஒரு பனியர் சட்டி வச்சிட்டேன். அதுல நான் கொஞ்சமா ஆயில் விட்டுக்கிறேன். ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சுட்டேன். சீக்கிரமாக நமக்கு வேகும். இடையில நான் ஒரு தடவை பிரட்டி விட்டுக்கிட்டேன். நல்லா வாசமாக இருக்குது. செமையாக வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். மேகி நம்ம ஏற்கனவே நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டதுனால நமக்கு போட்டிருக்கிற இந்த கேரட் பீன்ஸ் வெங்காயம் இதுவும் இந்த மாவும் தான் நமக்கு வெந்து கிடைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணிங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளில் ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.